இப்ப ராமபிரான் முதல் அணுக்கத் தொண்டனாக சிவபெருமானுடைய அடியவராக சென்று திரு ஆடானையில் சென்று வழிபடுகிறார். இப்ப சிவன் உரைத்த கீதை சிவகீதை, ராம அவதாரத்தின் பொழுது சிவபெருமான் உரைத்த கீதை தான் சிவகீதை. அங்கு கேட்ட மொழியினுடைய ஒரு கூறு தான் பாரத போர் நடைபெற்ற பொழுது கண்ணனாக வந்த பொழுது தந்த கீதை. பரமன் தந்தது பகவன் தந்தது பகவத்கீதை, சிவன் தந்தது சிவகீதை. இன்னைக்கு வரையிலே நாம் அதை கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது. எனக்கும் தெரியாது, திருவாடானைக்கு போன பிறகுதான் அந்த உண்மை தெரிஞ்சது. சிவகீதை என்ற ஒன்று இருக்கு, அதுல ஒரு சூத்திரத்தினுடைய விரிவாக்கம் தான் பகவத்கீதை என்றால் சிவகீதை எவ்வளவு உயர்ந்தது என்பதை நினைவுபடுத்திக் கொள்வோம். அதுபோல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய விரிவாக்கம் தான் நம்முடைய பன்னிரு திருமுறைகளும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக சந்தம் என்றால் அருணகிரி பெருமான் தந்த சந்தம். வாரியார் தன்னையே கரைத்துக் கொண்ட இடம் திருப்புகழி. அது இல்லாமல் அதே அந்த சந்தம் மட்டுமே இல்ல, நாங்க ரசிச்சோம் அந்த சந்தம். அது வாயிலிருந்து வெளியே வருகிற பொழுது உடலெல்லாம் குலுங்கும், கையெல்லாம் ஒரு தாளம் போடும், அது வயிறு ஒரு ஆடாடும், அந்த கழுத்து போடுகின்ற தாளம், தலை போடுகின்ற தாளம், கண்களை அசைத்து பார்க்கின்றது, உள்ளமெல்லாம் சிந்தையில் முருகன் இருக்கிற பொழுது அந்த திருப்புகளுக்கு இணை தாளம் என்பது இன்றைக்கு நாம் பேசிட்டு இருக்கிறோம். ஞான சம்பந்த தாளத்தின் விரிவாக்கம் அருணகிரி பெருமான் தந்த மொழியாக்கம் சொல்லலாம். ஞான சம்பந்தர் தந்த அந்த பண்ணுக்கு இணையாக அதனுடைய விரிவாக்கம் தான் நம்முடைய திருப்புகள். சந்தமாக தந்தார் அது பண், இது சந்தம், ஒன்றோடு ஒன்று பிள்ளி பிணைந்தது. வீணை இருக்கும், வீணையினுடைய நரம்பு இருக்கு, இசைக்கின்ற ஆள் இருக்கு, அதனுடைய ஒளிதான் வீணைக்கு சிறப்பு, நரம்புக்கு சிறப்பு, இசைக்கின்றவருக்கு சிறப்பு என்பது போல திருப்புகள் அமைந்திருக்கிறது. அந்த திருப்புகளிலிருந்து நம் சகோதரி அவர்கள் ஒரு பாடல், அதுக்கடுத்த நம்ம சிவஞானம் ஒரு பாடல், ஐயா ஒரு பாடல், நிறைவாக நம்முடைய சகோதரிகளுக்கு ஒரு பாடல். திருப்புகள் தான்